வேலூர் அருகே குழந்தை கடத்தும் கும்பல் என்ற சந்தேகத்தின் பேரில் 10க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் என மக்களை கிராம மக்கள் அடித்து உதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த கொரட்டி எலவம்பட்டி குமாரப்பட்டி ஆகிய கிராமங்களில் இருசக்கர வாகனங்களில் 10க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் சுற்றித் திரிந்ததாக தெரிகிறது. எலவம்பட்டி கிராமத்திற்கு சென்ற அவர்கள் ஒரு மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து 2000 ரூபாய் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையிடம் பிஸ்கட் கொடுத்து அழைத்ததாக கூறி கிராம மக்கள் ஒன்று கூடி நரிக்குறவர்களை தாக்க தொடங்கினர். பக்கத்தில் குழந்தை பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஏற்கனவே குழந்தை பிடிக்கிற பீதி நம்மளுக்கு இருக்குது. அதனால் இவங்களை பார்த்து பசங்கக்கிட்ட பிஸ்கட்டு செட்டு கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து பிடிச்சி நாங்கள் ஊருக்காரு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். நரிக்குறவர் என பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியது பார்ப்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. குழந்தையை கடத்து வந்த கும்பல் என கிராம மக்கள் கூறினாலும் அதற்கான எந்த முகாந்திரத்தையும் அவர்கள் அளிக்க முன்வரவில்லை. தாக்குதலுக்குள்ளான நரிக்குறவ இன மக்கள் திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆண்டியூரை சேர்ந்த தாங்கள் வீடு வீடாக சென்று தலைமுடி சேகரிப்பவர்கள் என்றும் குழந்தைகளை கடத்த வரவில்லை என்றும் அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நடப்பதை போன்று தமிழகத்திலும் சந்தேகத்தின் பேரில் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.